பூர்வகால போதனை அமைப்பின் வளர்ச்சி. வேதகாலம் என்கிற ஆதி காலத்தில் நம்முடைய தேசத்தில் மாத்திரமில்லை, உலகத்திலேயே முதலில் கல்வி போதிப்பது எப்படி ஆரம்பித்தது என்றால், ஒவ்வொரு ரிஷியும் அவருக்கு ஈஸ்வர அனுகிரகத்தில் ஸ்புரித்த, அதாவது ரிவீலான மந்திரங்களையும் வித்தியைகளையும் தன்னுடைய புத்திரன் மாதிரியாக இருக்கப்பட்ட நெருக்கமான பந்துமித்திரர்களின் குழந்தைகள் ஆகியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்தான் ஆதி ஸ்கூல் பிறந்தது. வித்தியைகள் என்று இங்கே சொன்னது பிற்காலத்தில் அந்த வார்த்தையில் உள்ளடங்கி ஆர்ட்களையும் கலைகளையும் சயின்ஸ்களையும் அந்த ஆரம்ப காலத்தில் அவ்வளவாக குறிக்கவில்லை. அக்காலத்தில் ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் மட்டுமே ஒரு வித்யை எனப்பட்டது. நல்ல தியான லயத்திலே ஒரு ரிஷியின் அந்தகரணம் பரமாத்மாவிடம் சொருகிக் கொண்டு கிடக்கும் போது அந்த பரமாத்ம ஸ்வரூபமான ஆகாசத்திலே இருந்து அவர்களுக்குள் மந்திரங்கள் ஸ்புரிக்கும். அந்த பரமாத்மாவின் அனுகிரகத்தில் அதை அடைவதற்கு உபாயமான ஏதாவதொரு உபாசனா மார்க்கமும் தானாக ரிவீல் ஆகும், வெளிப்படும். யமதர்மராஜா நச்சிகேசத்துக்கு உபதேசித்த மாதிரி, சனத்குமாரர் நாரதற்கு உபதேசித்த மாதிரி, ஒரு தேவதை அல்லது தெய்வத்தன்மை அடைந்த ஒரு மகா புருஷர் ஒரு ரிஷிக்கு அல்லது வேறொரு சத்பாத்திரத்துக்கு இப்படிப்பட்ட வித்யையை உபதேசிப்பார். ஸ்வர்கலோக சம்பந்தம் உள்ள அக்னி வித்தையை நச்சிகேதசுக்கு யமதர்மராஜா உபதேசித்தார். அந்த வித்யை அதற்கப்புறம் அதை பெற்ற சிஷ்யனான நச்சிகேதசின் பெயரிலேயே வழங்கப்பட்டும் என்றும் வரம் கொடுத்தார். இதே போலத்தான் இன்னும் சில வித்யைகளும் அவற்றில் உபதேசம் பெற்ற சிஷ்யர் பெயரில் இருக்கின்றன. உபகோசல வித்யா, சத்தியகாம வித்யா, மைத்ரேயி வித்யா என்று உபநிஷத்தில் வருகிறவை. அவை யாரை குறித்து உபதேசிக்கப்பட்டனவோ அவர்கள் பெயரை வைத்துத்தான். உபதேசிக்கிற குருவின் பேரிலோ அல்லது உபாசனா மூர்த்தி அல்லது தத்துவத்தின் பேரிலோ இல்லாமல் இப்படி சில வித்யைகள் சிஷ்யர் பெயரில் இருப்பதிலிருந்து ஸ்ரத்தா பக்திகளுடன் வித்யையை கற்றறிய விரும்புகிற மாணவனுக்கு ஆதியில் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிக்கும் ஆதிகால ஸ்கூல் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வித்யைகள் என்பது பற்றி பேச்சு வந்தது. பிரம்ம வித்யா என்று எல்லா வித்யைகளுக்கும் முடிவான சத்திய தத்துவத்தை சொல்லும் வேதாந்தமான உபனிஷத்துக்களை ஒருமொத்தமாக சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம். என்ன பெரிய பிரம்ம வித்தையோ என்று இதைத்தான் பேச்சு வழக்கில் சொல்வது. இந்த பிரம்ம வித்யான உபனிஷத்துக்களில் அநேக வித்யைகள், பஞ்சாக்னி வித்யா, தஹர வித்யா, அந்தர்யாமி வித்யா என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறவை வருகின்றன. ரிச்சுவல், சடங்கு நிறைய இருக்கப்பட்ட வித்யைகள். அப்படி இல்லாமல் தியானாதி அபியாசங்களால் கிரகிக்கக்கூடிய தத்துவரூபமான வித்யைகள் ஆகிய எல்லாம் நிறைய இருந்திருக்கின்றன. இவற்றை முதலில் ஈஸ்வர பிரசாதத்தால் பெற்ற ரிஷிகளும் இதே மாதிரி மந்திரங்களையும் பல மந்திரங்கள் அடக்கிய சூக்தங்களையும் ஆகாசத்திலிருந்து அபௌருஷேயமாக பெற்ற ரிஷிகளும் இவற்றை தங்கள் வாரிசுகளுக்கும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கப்பட்ட மற்ற பசங்களுக்கும் தங்கள் அகத்திலேயே சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததில்தான் ஆதிகால ஸ்கூல் உண்டாயிற்று. ரிஷிகளின் பர்ணசாலைகளை பொதுவாக ஆசிரமம் என்பார்கள். அவற்றில் இந்த மாதிரி போதனை நடைபெற்ற ஆசிரமங்களை ரிஷிகுலம்தான் நம்முடைய அல்லது மனித குலத்துடைய முதல் பள்ளிக்கூடம். இப்படி ரொம்பவும் ஆரம்பத்தில் ஒரு குடும்ப பாரம்பரியமாகவே தான் வித்யைகளும் வித்யாசாலைகளும் இருந்திருக்கின்றன. அப்புறம் இந்த ரிஷிகுலக்காரர்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு பரிவர்த்தனை ஏற்பட்டு கல்வி முறை விருத்தியாகி அவரவரும் தங்கள் குடும்ப வித்யையை மட்டுமின்றி மற்ற வித்யைகளையும் மந்திர சூத்திரங்களையும் மற்ற ரிஷிகுலங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.